வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டக்காரர்களுக்கு செலவிடப்பட்டுள்ள 20 மில்லியன் ரூபாய் எதிர்க்கட்சியை சாடும் பாலிது. அரசு சுகபோகங்களை அனுபவித்து வரும் பொருளாதார பயங்கரவாதிகளான ராஜபக்ஷ குடும்பம் சஜித் குற்றச்சாட்டு. செங்கடலிற்கு கப்பலை அனுப்ப இலங்கை கடற்படை தயார், பேச்சுவார்த்தை தீவிரம். தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை டிஐஎன் இலக்கமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை, வெளியான அறிவிப்பு. ஏழு மீனவர்களுக்கு மரண தண்டனை, மேல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 2025 ஆண்டுக்குள் பரீட்சைகள் முறையாக நடத்தப்படும், கல்வி அமைச்சர் அறிவிப்பு. நிகழ்களை காப்பு சட்டமூலத்துக்கு எதிராக ஜாலில் வெடித்த போராட்டம். இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், சந்தேக நபர் கைது. எதிர்வரும் 30ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டத்திற்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட உள்ள மக்களுக்காக 20 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை செலவிட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார இன்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மதுபானம் வழங்குவதற்கு சில நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரங்கே பண்டார ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரின் நெருங்கிய நபர் ஒருவர் போராட்டத்திற்கு பணம் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இவரே அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசிறி தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விட்டு விலகுவதற்கு பணம் கொடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். தமது போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மதுபானம் வழங்குவது மற்றும் வெகுமதி வழங்குவது பற்றி நினைக்கவில்லை. எனினும் நிகழ்வுகளுக்கு மக்களை அழைத்து வருவதற்கு இவ்வாறான தந்திரோபாயங்களை ஐக்கிய தேசிய கட்சியை மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யுத்த வெற்றியை காரணம் காட்டி ஆட்சிக்கு வந்த ராஜபக்ஷ குடும்பம் பொருளாதார பயங்கரவாதிகளாக செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கோரப்பதானியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த வெற்றியை காரணம் காட்டிய சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்று ராஜபக்ஷ குடும்பங்கள் ஆட்சிக்கு வந்தது. இதன் பின்னர் அவர்கள் பொருளாதார பயங்கரவாதிகளாக செயல்பட்டு நாட்டை அழித்தனர். ஆனால் இன்று பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் ஜனாதிபதியின் நிழலில் ஒளிந்து கொண்டு ராஜபக்ஷ குடும்பம் சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். எனவே இந்த திருட்டு கும்பலை சட்டத்தின் முன்னிறுத்தி திருடப்பட்ட பணத்தை மீண்டும் நமது நாட்டிற்கு நாம் கொண்டு வருவோம் என்று சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அனுமதி வழங்கியதும் செங்கடலிற்கு கப்பலை அனுப்ப இலங்கை கடற்படை தயார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை செங்கடலிற்கு கப்பலை அனுப்புவது குறித்து இன்னமும் உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றதுடன் எந்த நேரத்திலும் கப்பலை அனுப்ப தயாராக உள்ளோம் என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மேலும் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினருக்கும் கடற்படை தளபதி உட்பட்டவர்களிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் திகதி தீர்மானிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவரின் தேசிய அடையாள அட்டையின் இலக்கத்தை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதிராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள அரசு நிறுவனங்கள் மூலம் மக்களின் வரிப்பதிவு எண்ணை பெற்றுக்கொள்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அந்த நிறுவனங்களிடமிருந்து மக்களின் வரிப்பதிவு தொடர்பான தகவல்களை பெற்று அவற்றை பதிவு செய்ததன் பின்னர் இலக்கம் ஒன்றை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். சட்ட சிக்கல்கள் இல்லாத நிறுவனங்களிலிருந்து இந்த தகவல்கள் பெறப்படும் என்பதுடன் வரிப்பதிவு எண்ணை ஆன்லைனில் பெறுவதை எளிதாக்குவதே இதன் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். மீன்பிடி கப்பலை கடத்தி 3 மீனவர்களை கொலை செய்த வழக்கில் 7 மீனவர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2012 ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை ஏற்றி சென்ற தேஜான் என்ற மீன்பிடி கப்பல் கடத்தப்பட்டு 3 மீனவர்கள் கொல்லப்பட்டதுடன் மேலும் பல மீனவர்கள் படுகாயமடைந்தனர். குறித்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதி ஆதித்ய பட்டு பாண்டிகே 7 மீனவர்களுக்கு உரிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கின் 10ஆவது பிரதிநிதியாக குறிப்பிடப்பட்டிருந்த பிரதிவாதியை அணைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்குமாறும் உயர்நீதிமன்ற நீதி உத்தரவிட்டுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு 3 குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக ஏனைய 6 குற்றச்சாட்டுகளும் பிரதிவாதிகளுக்கு 29 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்த நீதிபதி தலா 2,8,500 ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் உத்தரவிட்டார். மரண தண்டனைக்கு மேலதிகமாக விதிக்கப்பட்ட சிறை தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 3 பிரதிவாதிகள் வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்த காலப்பகுதியில் இறந்துவிட்டதால் 8 பிரதிவாதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் நடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் 10,000 பேருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தொகையின விடுமுறையை பதிவு செய்து ஆண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றியமைக்கு விளக்கம் அளிக்குமாறு கடிதம் அனுப்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஊழியர்கள் அளிக்கும் பதில்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபை பேச்சாளர் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றிய குற்றச்சாட்டில் இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் 66 பேர் பணிநீக்கம் இந்நிலையில் ஊழியர்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலக சட்டமூலத்திற்கு தாம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயாப்பா வேவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனவே தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலக சட்டம் மூலம் இன்று முதல் சட்டமாக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகத்தினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சிதாண்டகை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் சட்டமா அதிபர் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். குறித்த சட்ட மூலத்தில் உள்ள விதிகள் நியாயமான காரணமின்றி எந்த ஒரு நபரையும் கைது செய்து தடுத்து வைக்க இராணுவம் போலீசார் மற்றும் கடலோர காவல்படைக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக மனுதாரர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தியுள்ள தனி மனித சுதந்திரம் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெரிவு செய்யப்பட்ட சில பாடங்களுக்கு 5,500 புதிய ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்காக வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். வேதியியல், இயற்பியல், உயிரியல், கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் விசேட மொழிகளுக்கு இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. இதேவேளை 22,000 பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை 9 மாதங்களாக விசாரணைக்கு உட்படுத்தி நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த வாரம் தீர்ப்பு வழங்கப்படும் என நம்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த நபர்கள் தற்போது பாடசாலைகளில் இருப்பதால் 40,000 ஆசிரியர் வெற்றிடங்களில் இருந்து அவர்களை நீக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை 2025 ஆண்டுக்குள் பரீட்சைகளை முறையாக நடாத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்துடன் உயர்தர பரீட்சை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1 தேதி நிறைவடைய உள்ளதாகவும் விடைத்தாள்களை பரிசீலனை செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது தயாராகி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த வருட உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை ஆய்வு செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு கடந்த வருடம் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குமாறு அமைச்சர் பத்திரம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அதற்கான பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக மேலும் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்திற்கு எதிராக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காலை 9:30 மணியளவில் யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. ஜனநாயகத்தை அச்சுறுத்தாதே நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மீளப்பெறு, ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களை நசுக்கும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மீளப்பெறு போன்ற பல கோரிக்கைகள் போராட்டக்காரர்களால் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கு ரக்பி விளையாட்டு பயிற்சி வழங்கும் ஒருவர் போதைப் பொருளுடன் கண்டி 50 பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அளவத்துக்கொடை போலீசார் தெரிவித்தனர். இன்று கண்டியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் வெளியார் பயிற்சியாளராக கடமையாற்றும் 22 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் அவரது வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது 4,100 போதை மாத்திரைகளும் 2 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேற்படி போதை வில்லைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஒன்றாகும். மேலும் இவை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்ற அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மேற்பார்வையின் கீழ் இன்று காலை 300 கிலோவிற்கு மேற்பட்ட கஞ்சா எரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்குகளில் ஒப்படைக்கப்பட்ட 300 கிலோவிற்கு மேற்பட்ட கஞ்சா வவுனியா ஏனின் வீதி சாந்தசோலை பகுதியில் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மேற்பார்வையின் கீழ்
நீதிமன்ற உத்தியோதர்கள் நீதிமன்ற போலீசாரின் ஒத்துழைப்புடன் எரிக்கப்பட்டது. சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் நடமாட்டம் மற்றும் அருகே உள்ள வீடுகளற்ற பகுதியில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கஞ்சா எரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை பெலியத்தை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 54 வயதுடைய சமன்குமார் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்தை ககவத்த வெளியேறும் பகுதிக்கு அருகில் கடந்த 22 தேதி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதேவேளை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த ககவத்தை வெளியேறும் பகுதிக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 5 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயணித்த ஜீப் ரக வாகனம் சென்ற வீதிகளை காவல்துறையினர் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர். தாக்குதலை நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் வெளியேற்ற ஹக்மன கம்பு பயணித்துள்ளதாகவும் வெளியே வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் ஒரே நேரத்தில் 2 தோட்டாக்கள் வெளியேறும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.